அனைவருக்கும் வணக்கம் நான் ஜெகநாதன் கேடிபி ஸ்கூல் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் எப்படி சாட்டர்டே அதாவது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு இந்த ஹையர் எஜுகேஷன் லேட்டஸ்ட்டு நியூஸ் லேட்டஸ்ட்டு அப்டேட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் அந்த லேட்டஸ்ட் தகவலாம் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வருஷத்தில் இந்த வீடியோவில் அதாவது இன்றைக்கி டிசம்பர் இருபத்தி ஐந்து இன்றைக்கி லேட்டஸ்ட்டு ஸ்டேட்டஸ் என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னால் எல்லோருக்கும் நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ஹேப்பி ஐ மீன் மேரி கிறிஸ்மஸ் டு ஆல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரைட்டு ஸோ இப்போ டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது மெடிக்கல் மெடிக்கல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீட்டு தான் ஸோ நீட்டு யூஜி அண்ட் பிஜி ரெண்டுமே கவுன்சிலிங் ஹோல்ட் ஆகிருக்கு இன்னும் ஜனவரி ஆறு ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ் போய்ட்டுருக்கு தான் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு கவுன்சிலிங் நடக்க வாய்ப்பு இருக்குது அதுதான் அந்த லேட்டஸ்ட்டு மெடிக்கல் நியூஸு இது எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு பட் அதே டைமில் ஆயுஷ் கோர்ஸஸ்க்கு என்னென்னா அதுவும் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை இந்த நீட்டை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால ஆயுஷும் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஆயுஷ் மீன்ஸ் சித்தா ஹோமியோபதி அது இந்த எல்லாமே அதுவும் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அடுத்ததாக இந்த நீட்டை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால விசிஏ வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா வெட்டனரி எஜுகேஷன் அந்த கவுன்சிலிங்கும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அதுவும் வெயிட் இருக்காங்க ஸோ எப்போ அணியுமா இந்த விசிஏ ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மந்த் எண்டுக்குள்ளார ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அதே டைமில் தனுவாஸ் தனுவாசில் இருக்கிற எயிட்டி பர்சென்ட் ஸ்டேட் கோட்டா அதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் ரேங்க் லிஸ்ட்டுக்காக எதிர்பார்த்துட்ருக்குறோம் ஸோ ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சுன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அது எதனால் அப்படிங்கிறது ஒரு அஃபீஷியல் அப்டேட் எதுவும் இல்லை வரும் இங்கே கவர்மெண்ட் ஆர்டர் இன்னும் கொடுக்கல கவர்மெண்ட் டைரக்ட் பண்ணலை அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவோம் ரேங்க் லிஸ்ட்டு அப்படிங்கிறது தான் டீ டீன் ஆஃபீஸ்லேருந்து இருந்து லேட்டஸ்ட்டு தகவல் இது அந்த தனுவாசை பொறுத்த வரைக்கும் அடுத்து அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரெண்டு டைப் ஆஃப் அட்மிஷன் சொல்லியிருக்கேன் ஐ கார் ஐ கார் தேர்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் ரிசல்ட் வந்திருக்கு எல்லாம் வெரிஃபை பண்ணிகிட்ருக்குறீங்க இதில் கிடைக்காம ஐ மீன் சீட்டு வேக்கன்சி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாப்பப் ரவுண்டு அடுத்து நடக்கும் அதுக்கும் அப்ளை பண்ணுங்க கிடைக்காதவங்க ஸோ நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் ஐ கார் ஜ இது ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐ கார் மூலமாக அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ன்ட்டு ஸோ ரொம்ப சந்தோஷம் அடுத்த ஐ கார் ஸ்டேட்டஸ் இது நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டிஎன்ஏயு டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் இன்னும் ரேங்க் லிஸ்ட்டு வரல யூஜி அண்டு டிப்ளமோ ரெண்டுக்கும் பிஜி பொறுத்த வரைக்கும் பிஜி அண்ட் பிஹெச்டிக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாந்தேதி நடக்க இருந்துச்சு அது ஜனவரி ஏழுக்கு தள்ளி போயிடுச்சு ஸோ அதுவும் ஒரு latest அப்டேட்ஸ் தான் டிஎன்ஏயூவில் பிஜி அண்ட் பிஹெச்டி status அடுத்ததான் TNJFU Fisheries Education அங்கே கவுன்சிலிங் ரெண்டு கவுன் கவுன்சிலிங் முடித்தாச்சு ஸோ ஐ ஆல்மோஸ்ட்டு சீட்டு ஃபுல்லாக அடிச்சு நினைக்கிறேன் காரணம் என்னென்னா வெப்சைட் எதுவும் ரீசெண்டாக அப்டேட் ஆகவே இல்லை அந்த பத்தாம்தேதி செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் முடித்தவங்களுக்கு ஜாயின் பண்ண சொல்லியிருந்தாங்க அதோடு நிற்கிது அந்த வெப்சைட்டு எது மேற்கொண்டு அப்டேட் இல்லை ஆனால் இப்போ ரெண்டு நாளாக நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் எங்களுக்கு கால் வந்திருக்கு ஜனவரி ஆறாம் தேதி காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கூட சொல்லியிருக்கு அது இல்லாமல் நம்ம மெசேஜும் வந்திருக்கு குரூப்பில் ப்ளஸ் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் போட்டிருக்காங்க சில என்னை கால் பண்ணியிருக்காங்க ஆறாம் தேதி வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஸோ ஆறாம் தேதி காலேஜும் ஓப்பன் ஆக போகுது டிஎன்சிஎஃப்யூ அடுத்ததாக நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் எதுவுமே நான் நடக்கலை ஐ மீன் அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் எதுவும் நடக்கலை பிஎஃப்எஸ்சிக்கு முன்னாடி கொடுத்த ரேண்டாம் நம்பரோடு சரி நான் ரேங்க் ரிலீஸ் பண்ணலை அக்ரிகல்ச்சர் டிப்ளமோ அண்ட் யூஜி ரெண்டுக்குமே எந்த ப்ராசஸ் நடக்கலை கூடிய சீக்கிரம் ரேங்க் ரிலீஸ் ஆகுன்னு எதிர்பார்க்குறோம் அது கவர்மெண்ட் காலேஜுனால அதுவும் அந்த கேஸ் ரிலேட்டடாக இருக்கும் கவர்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் அப்டேட்ஸு அடுத்து சென்டாக பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி பாண்டிச்சேரி அட்மிஷன் அங்கே அக்ரிகல்ச்சர் செகண்ட் ரவுண்டு செட் பண்ணலாம் முடிஞ்சு தேர்ட் ரவுண்டுக்கான எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க ஸோ மற்ற எல்லா கோர்ஸஸும் அட்மிஷன் முடிஞ்சிருக்கு இந்த அக்ரி வந்து ரீசெண்டாக முடிச்சிருக்காங்க ஸோ லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்னு சொல்ல போனால் அதுல மெய் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இருக்கு அதாவது நம்ம அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கு மற்ற கோர்சஸ்லாம் ஆல்ரெடி முடிச்சாச்சிருக்கு அடுத்ததாக பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் பேராமெடிக்கல்ல யூஜி கோர்சஸ் அதாவது பிகாம் பிஎஸ்சி கோர்சஸ் நர்சிங்கு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருபத்தி நாலு ரெண்டு நாள் சொல்லியிருந்தாங்க ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு கவுன்சிலிங் முடித்தாச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அடுத்து இப்போ ஜெனரல் கேட்டகரிக்கு நடந்துகிட்டு இருக்குது இது பேராமெடிக்கல் யூஜி கோர்ஸஸ்ஸு அடுத்து இந்த ஆயுஸ் இதை பொறுத்த வரைக்கும் எதுவும் இன்னும் ஓப்பன் ஆகலை அடுத்து இன்னொரு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க ஒரு சந்தேகம் என்னென்னா பிஎன் ஒய்எஸ் இந்த நேச்சுரோபதி அண்டு யோகா சயின்ஸஸ் அதுக்கு அப்ளிகேஷன் போட்டதிட்ட சரி நான் ரேங்க் லிஸ்ட்டை எதிர்பார்த்துட்ருக்குறோம் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்குறோம் வந்த பிறகு அப்டேட் பண்ணலாம் ஸோ இதுதான் நம்ம லேட்டஸ்ட்டு ஹையர் எஜுகேஷன் நியூஸ் தான் போயிட்டுருக்கு இன்னொரு நியூஸும் சொல்ல வந்தேன் அதாவது டிஎன்இஏ என்ஜினியரிங் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் லாட்டுன்னு சொல்கிறதா இல்லை ஐ மீன் இந்த வேக்கன்சி இருக்கிறத ஃபில் பண்ணுறதுக்காக செகண்ட் ரவுண்டுன்னு சொல்ல முடியாது செகண்ட் டைம் கவுன்சிலிங் நடக்கிறதா இருந்தது அதுக்கு இந்த இப்போ என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு இப்போ இந்த வருஷம் நடத்துகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க ஸோ அது யூனிவர்சிட்டியிலருந்தும் இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு இந்த செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் இருக்க வாய்ப்பு இல்லை டிஎன்இஏலு இதுதாங்க ஓவரால் ஸ்டேட்டஸு தொடர்ந்து வீடியோலாம் பாருங்கள் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுவீங்க அப்போ தான் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போகணும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறதான் ஐடியா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்